ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்திய கிரிக்கெட் வீரர்களோட சம்பளத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்திய கிரிக்கெட் வாரியம் எப்படி வந்து சம்பளம் வழங்குவார்கள் அப்படின்னா மூணு பிரிவாக பிரிச்சிருக்காங்க கிரேட் ஏ கிரேடு பி கிரேடு சி ஒவ்வொரு வீரரோட அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் இந்த மாதிரி பிரிவாக பிரிச்சிருக்காங்க கிரேட் ஏவில் பார்த்தோம்னா இந்திய அணியோட கேப்டன் விராட் கோலி மகேந்திர சிங் தோனி ரவிச்சந்திரன் அஸ்வின் ரஹானே புஜாரா ஜடேஜா இவங்களாம் இருக்காங்க இவங்களுடைய சம்பளம் ஒரு வருடத்திற்கு ரெண்டு கோடி ரூபாய் பி பிரிவில் பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா புவனேஸ்வர் குமார் முகமது ஷமி இஷாந்த் சர்மா உமேஷ் யாதவ் லோகேஷ் ராகுல் பும்ரா விருதிமன் சஹா இவங்களாம் இருக்காங்க இவங்களுடைய சம்பளம் பார்த்தோம்னா ஒரு கோடி ரூபாய் சி பிரிவில் பார்த்தோன்னா அமித் மிஸ்ரா குல்கர்னி அக்சர் பட்டேல் மணிஷ் பாண்டே ஹர்திக் பாண்டியா சஹால் பார்த்திவ் பட்டேல் அம்பத்தி ராயு ஷிக்கர் தவான் கருண் நாயர் இவங்களாம் வந்து சி பிரிவில் இருக்காங்க இவங்களுடைய சம்பளம் ஐம்பது லட்சம் ரூபாய் இது வந்து அடிப்படை ஊதியமாக வழங்குறாங்க இது மட்டும் இல்லாமல் ஏ பிரிவில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு ஒரு டெஸ்ட் போட்டிக்கு அஞ்சு லட்சம் ரூபாயும் ஒரு நாள் போட்டிக்கு மூணு லட்சம் ரூபாயும் சம்பளமாக கொடுக்குறாங்க பி பிரிவில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு ஒரு டெஸ்ட் போட்டிக்கு மூணு லட்சம் ரூபாயும் ஒரு நாள் போட்டிக்கு ஒன்றே முக்கால் லட்சம் ரூபாயும் சம்பளமாக கொடுக்குறாங்க சி பிரிவில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு ஒரு டெஸ்ட் போட்டிக்கு ஒன்றரை லட்சம் ரூபாயும் ஒரு நாள் போட்டிக்கு ஒரு லட்சம் ரூபாயும் சம்பளமாக கொடுக்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்